குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது யூனிட்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ் பத்தி என்ன செஞ்சுக்க போறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க போறோம். இந்த சிஎஸ்எஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்வான்ஸ் வெர்ஷன் பார்க்க போறோம், சிஎஸ்எஸ் 3 பார்க்க போறோம். அதே மாதிரி என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஜேக்வரியை என்ன செஞ்சுக்க போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சரியா, இந்த சிஎஸ்எஸ்ங்கிறது எதை சார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா காஸ்கேடிங் ஷெல் ஸ்ட்ரீட் அப்படிங்கறத அதனுடைய விரிவாக்கம் தான் அந்த சிஎஸ்எஸ். சரியா, இந்த சிஎஸ்எஸ்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் உள்ள எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம், அந்த எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்றோம் அல்லது வேற எந்த மீடியால எப்படி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போறோம். சரிங்களா, ஓகே. இந்த சிஎஸ்எஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு நிறைய ஒர்க்கை வந்து என்ன செய்யுது அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. நம்ம என்ன ஸ்டைல் ஆட் பண்ண போறோமோ அதை வந்து என்ன செய்யுவோம், ஒரு டேக்ல ஆட் பண்ணிட்டா போதும். சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு மல்டிபிள் வெப் பேஜஸ்ல எப்படி சார் நம்ம வந்து ஸ்டைலை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த சிஎஸ்எஸ் ஃபைல வந்து நார்மலா நம்ம எதுல சேவ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல் என்ன செய்ய போறோம் அப்படின்னா சேவ் பண்ண போறோம். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்கோம் நம்ம வந்து இங்க வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். சரிங்களா, ஓகே. இந்த சிஎஸ்எஸ் எப்படி சார் எழுதுறது, வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் ரைட்டிங் த சிஎஸ்எஸ் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது, இதில் வந்து ஒரு செலக்டர் இருக்கும், ஒரு டெக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும். இந்த விதிமுறை மாதிரி தான் என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். ஸோ இது வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா செலக்டர்னு சொல்கிறோம், இதை என்ன செய்யறோம் அப்படின்னா டெக்ளரேஷன் சொல்கிறோம். சரியா, இந்த செலக்டரை எங்கே சார் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல்ல எந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு மட்டும்தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த செலக்டரை வந்து கொடுக்க போகிறோம். எத்தனை எவ்வளோ டெக்ளரேஷன் இருக்கலாம் அப்படின்னா நிறைய டெக்ளரேஷன் இருக்கலாம். உதாரணமாக இந்த இடத்துல என்ன செய்யறோம், இது ஒரு டெக்ளரேஷன், இது ஒரு டெக்ளரேஷன். சரியா, இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நிறைய டிக்ளரேஷன் கொடுக்கும்போது இட் ஷுட் பி செப்பரேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் எ செமிகோலன். சரியா, ரைட்டு. சரி, இந்த டிக்ளரேஷனை எங்கே சார் எழுதுறது அப்படின்னா இந்த பேரான்டிசிஸ், இது வந்து ஓப்பன் கர்லி பிரேசிஸ், இது வந்து க்ளோஸ்டு கர்லி பிரேசிஸ், இந்த ரெண்டு பேரான்டிசிஸ்க்குள்ள தான் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இந்த டிக்ளரேஷன் வந்து எழுதியிருக்க வேண்டும். சரிங்களா, ரைட்டு. ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்ப்போம். சரியா, இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஸ்டைல் டேக் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டைல் டேக் எந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு மட்டும் என்ன செய்ய போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். என்னென்ன ஸ்டைல் மாற்ற போகிறேன், கலர் மாற்ற போகிறேன், டெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன், எந்த மாதிரி எந்த இடத்துல வந்து நான் அலைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரியா, ஸோ இதுதான் ஸ்டைல் சொல்லியிருக்கோம், எந்த ஸ்டைல் எங்க கொடுக்க போகிறோம், பேராகிராஃப்க்கு கொடுக்க போகிறோம். சரியா, ஓகே. அதே மாதிரி இதில் இந்த ஸ்டைல் வந்து எதுக்குள்ளே எழுதியிருக்கணும் அப்படின்னா இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கணும். இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ளே இந்த ஸ்டைல் டேக் வந்து என்ன செஞ்சுருக்கணும், ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பாடி டேக்கில் என்ன கொடுத்துருக்கேன், பேராகிராஃபில் எந்த வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, இதனோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் எப்படி அலைன்டாக இருக்குது, சென்ட்ராக அலைனாக இருக்குது, இந்த பேராகிராஃப் வந்து எப்படி இருக்கணும், டிஃபால்ட்டாக எப்படி அலைனாக இருக்கணும், ப்ரௌசரில் அலைனாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. என்ன கலர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள், தட் இஸ் என்ன செஞ்சுருக்கோம், ரெட் கலரில் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வந்து இந்த பேராகிராஃப் வந்து என்ன செஞ்சுருக்கோம், எழுத சொல்லியிருக்கோம். சரியா, ஓகே. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஎல்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மூணு டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். எதில் அப்படின்னா ஹெச்டிஎம்எல்ல டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ், எம்படட் ஆர் இன்டர்னல் சிஎஸ்எஸ், தென் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா மூணு டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து உபயோகப்படுத்த போகிறோம். சரியா, ஓகே. முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து எப்படி உபயோகிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இன்லைன் சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோம். சரியா, அதான் ஸ்டைல் டேக் வந்து என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ணி அந்த ஸ்டைல் டேக் என்ன செய்ய போகிறோம், வேல்யூ கொடுக்க போகிறோம். போன ஸ்லைடில் என்ன ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஓகே. இந்த ஸ்டைல் அட்ரிபியூட் என்ன செய்யும் அப்படின்னா இட் ஷுட் ஸ்பெசிஃபை ஆர் டிஃபைன் த ஸ்டைல் ரூல்ஸ். இந்த ஸ்டைல் ரூல்ஸ் எங்கே மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், நம்ம எந்த எலிமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இதை வந்து உபயோகிக்க முடியும். சரி, இந்த ஸ்டைலில் வந்து எங்கே சார் இதுக்கு எப்படி எழுதுறது, சின்டாக்ஸ், வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் ரைட்டிங் த இன்லைன்ஸ் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். என்ன எலிமெண்ட்டு, ஸ்டைலுங்கிற வேர்டு என்ன செஞ்சுக்கணும், சேர்த்துருக்கணும். என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். சரிங்களா, ஓகே. இங்கே பாருங்கள், இதை என்ன செஞ்சிருக்கேன், பாடி கொடுத்துட்டேன். இதில் என்ன செஞ்சுருக்கேன், ஹெட்டு எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், H1ங்கிற எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் என்ன செஞ்சிட்டேன், ஸ்டைல் கொடுத்துட்டேன். என்ன கலர் கொடுத்துருக்கேன், ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். சரியா,
என்ன எழுதியிருக்கிறத டிஸ்பிளே பண்ண போகிறேன். திஸ் இஸ் இன்லைன் சிஎஸ்எஸ்ங்கிற டிஸ்பிளே பண்ண போகிறேன். இந்த ஸ்டைல் எதுக்கு மட்டும்தான் அப்படின்னா இந்த ஹெட்டிங் டாக் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மாற எந்த இடத்துலையுமே என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து உபயோகப்படுத்த முடியாது. சரிங்களா, இதுக்கு அவுட்புட் எப்படி வரும்னு பாருங்க. இருக்கா? ஸோ என்ன ஸ்டைல் கொடுத்துருக்கேன், ஹெட்டிங் கொடுத்துட்டேன், கலர் என்ன கொடுத்துருக்கேன், ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிஎஸ்எஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சொல்கிறோம். சரியா, அடுத்து ஒரு சிஎஸ்எஸ் பார்ப்போம். என்ன அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் அல்லது என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்பெடட் சிஎஸ்எஸ் அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரியா, இந்த இடத்துல இந்த சிஎஸ்எஸ் ரூலில் எங்கே அப்ளை பண்ண போகிறோம், HTML அப்ளை பண்ண போகிறோம், எந்த டாக் யூஸ் பண்ணி தான், ஸ்டைல் டாக் யூஸ் பண்ணி தான், பட் இது நம்ம என்னென்ன எலிமெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டைல் டாக் எதுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஹெட் டாக்ல என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹெட் டாக்ல எந்தெந்த எலிமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ this style can be applied to all the elements available in the document. அதாவது நம்ம வெப் பேஜில் உள்ள டாக்குமெண்ட்டில் எந்த இடத்துக்கும் எந்த எலிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்குமோ அந்த எலிமெண்ட் உள்ள எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டைலை வந்து யூஸ் பண்ணிக்க நம்ம வந்து முடியும். சரிங்களா, ஓகே. ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். சரியா, இந்த பாருங்கள், இதில் வந்து ஹெட் செக்ஷன் எழுதியிருக்கேன், எழுதிருக்கேனா, எழுதியிருக்கேன். ஸ்டைல் டைப் என்ன கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் அல்லது சிஎஸ்எஸ்னு கொடுத்துருக்கேன். மீடியா என்ன கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். சரியா, பாடியில் இப்போ என்ன செய்கிறேன், அதுக்கடுத்து பாடியில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். என்ன ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா பாடியில் உள்ள பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன எனக்கு என்ன செய்யணும், மாற்றணும். கலருக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து என்ன செய்யிருக்கேன், ஹெட்டிங்கையும் என்ன செய்கிறேன் அப்படின்னா அதை வந்து மாற்றி எழுத போகிறேன். ஸ்டைலில் என்ன செய்ய போகிறேன், எழுத போகிறேன். அந்த ஹெட்டிங்க்கு என்ன என்ன கலர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மெருன்கிற கலர் கொடுத்து அதை எழுத சொல்கிறேன். மார்ஜின் லெஃப்ட், எவ்வளோ மார்ஜின் நான் கொடுக்கணும் லெஃப்ட்டில் இருந்து அப்படின்னா 40 pixels வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரியா, அப்போது இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ரெண்டு எலிமெண்ட்டுக்கு ஸ்டைல் வந்து மாற்றுறேன், பாடியில் பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறேன். அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கோம், ஹெட்டிங் கலரும் என்ன செஞ்சுருக்கோம், மார்ஜின் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சுருக்கேன் சொல்லியிருக்கேன். அப்போ பாடியில் வரும்போது என்ன செஞ்சுருக்கணும், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கலர் சொல்லியிருக்கேன், இந்த கலர் வந்து வரணும். பேராகிராஃபில் அது ஹெட்டிங்கில் வந்து இந்த கலர் என்ன செஞ்சுருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். சார் இதுக்கு அவுட்புட் எப்படி சார் வரும் அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கும், வந்திருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்கேன் இதில் பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் பாடி ஆஃப் த கலர் வந்து டார்க்காக என்ன செய்யாது, பியூர் ஒயிட்டாக இருக்காது. அப்போ பியூர் ஒயிட்டாக இல்லைன்னா என்ன செஞ்சுருக்கேன், இந்த கலர் கொடுத்துருக்கேன், லினன் ஒரு கலர் வந்து என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்கேன். சரியா, அதே மாதிரி இந்த ஹெட்டிங் பாருங்கள், ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கேன், திஸ் இஸ் அ ஹெட்டிங்னு கொடுத்துருக்கேன். இருக்கா, திஸ் இஸ் அ ஹெட்டிங்னு இருக்கு. இந்த ஹெட்டிங் என்ன கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மெரூன் கலர் கொடுத்துருக்கேன். இருக்கா, ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், லெஃப்ட் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும், 40 pixels இருக்கணும். இது கண்டிப்பாக கண்டிப்பாக இடத்துல என்ன செஞ்சுருக்கோம், 40 pixels இருக்கும். சரியா, அடுத்து பாருங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் வந்து என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்கேன். பேராகிராஃப்ல என்ன செஞ்சுருக்கேன், திஸ் இஸ் அ பேராகிராஃப் அப்படின்னு மட்டும் என்ன செஞ்சுருக்கேன் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ பேக்ரவுண்ட் கலர் மாற்றிருக்கோம், அதாவது டார்க் ஒயிட் கலர், ஆக்சுவலாக இது வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கும், கலர் வந்து என்ன செஞ்சுருக்கோம் இதில் மாற்றிருக்கோம். அதாவது அதே மாதிரி ஹெட்டிங்கில் என்ன செஞ்சுருக்கோம், கலர் மாற்றிருக்கோம், எவ்வளோ மார்ஜின் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் இந்த இதில் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஓகே. அடுத்து ஒரு ஸ்டைல் ஷீட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். என்ன ஸ்டைல் ஷீட், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை எப்படி தான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக ஒரு ஃபைலாக தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எழுத முடியும். அதனால தான் கொடுத்துருக்கேன், இட் இஸ் அ செப்பரேட் டெக்ஸ்ட் ஃபைல். என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும், கொடுத்துருக்கணும். சரியா, இதில் என்ன செஞ்சுக்கலாம், இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் எல்லா ஸ்டைலும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டர்னல் ஷீட்டில் என்ன செஞ்சுக்கலாம், எல்லா ஸ்டைல் ரூலையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சரியா, இந்த ஸ்டைலை வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து லிங்கில் தான் என்ன செய்ய போகிறோம், லிங்க் எலிமெண்ட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இது சின்டாக்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஹெட்டு கொடுத்துட்டேன், ஹெட் செக்ஷன் தான் என்ன செய்ய போகிறேன், நான் வந்து எழுத போகிறேன். என்ன செய்ய போகிறோம், லிங்க் கொடுத்துருக்கேன், தட் இஸ் ஆங்கர் டாக் கொடுத்து டைப் கொடுத்துருக்கேன். டைப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள், டெக்ஸ்டாக இருக்கணும் அல்லது சிஎஸ்எஸ்ஸாக இருக்கணும். சரியா, அடுத்து என்ன கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், எந்த லிங்க்குக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த லிங்க் நேம் வந்து என்ன செஞ்சுருக்கணும், கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அதே மாதிரி மீடியா என்ன செஞ்சுருக்கணும், நம்ம வந்து எழுதியிருக்கலாம். சரியா,
இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன செய்வோம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன். என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கலர் வந்து ரெட்டாக வச்சுருக்கேன், திக்னஸ் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். திக்குங்கிற ஒரு கிளாஸுக்கு என்ன செஞ்சுருக்கேன், ஃபான்ட் சைஸ் வந்து 20 pixels வச்சுருக்கேன். க்ரீன்கிற கிளாஸுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கலர் வந்து க்ரீன் மட்டும் கொடுத்துருக்கேன். திக் ப்ளூவில் என்ன செஞ்சுருக்கேன், ஃபாண்ட் சைஸும் மாற்றிருக்கேன். எவ்வளோ ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும், 30 pixels இருக்கணும், என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ரைட் சைடு பாருங்கள், இது வந்து நம்ம HTML ஃபைல் எழுதியிருக்கோம், இது வந்து CSS ஃபைல். என்ன நேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், xstsketch.css கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம HTML ஃபைல் கொடுத்துருக்கோம். ஓகேயா? ஓகே. அப்போ பாருங்கள், இதில் பாரு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஹெட்ன்னு கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கோமா? ஓகே. என்ன கொடுத்துருக்கேன் இதுக்கு, டைட்டில் கொடுத்துருக்கேன். எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். என்ன லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் லிங்க் அப்படின்னா ரிலேட்டிவ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸ்டைல் ஷீட் எந்த இதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஷீட் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரெஃபரன்ஸ் வந்து எங்கே கொடுத்துருக்கேன், சியில் யூசர்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எங்கே கொடுத்துருக்கேன், இது வந்து சிஎஸ்எஸ் ஃபைல். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைலோட பேர் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், இது வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஹெட் டாகில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா உள்ள எழுதியிருக்கோம். ஹெட் டாகில் என்ன செஞ்சுருக்கோம், எழுதியிருக்கோம். சரியா? இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இதை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். அதுக்கு என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம கிளாஸ்னு பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் பற்றி நம்ம மொதல் யூனிட்டில் என்ன செஞ்சுருப்போம், நல்லா படிச்சிருப்போம். சரியா? இப்போ பேராகிராஃபில் என்ன செஞ்சுருக்கேன், ரெட்டு கொடுத்துருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன், கலர் வந்து ரெட்டாக கொடுத்துருக்கேன். இந்த பேராகிராஃபில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன், திஸ் இஸ் ரெட்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகணும். சரியா? ஓகே. அடுத்து திக்னஸ் கொடுத்துருக்கேன், இது வந்து இன்னொரு கிளாஸு, அதை என்ன செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சரியா? பிங்கிறது பேராகிராஃப் எலிமெண்ட், கிளாஸுங்கிறது என்னது இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம அந்த கிளாஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், என்ன நேமில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், திக்னஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ திக்னஸ் ரொம்ப என்ன செய்யும், ஃபாண்ட் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், 20 pixels இருக்கணும். சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்கேன், இந்த எலிமெண்ட்டில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கேன், திஸ் இஸ் திக் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கேன், கொடுத்துருக்கேன். சரியா? அகைன் ஹேவ் டிஃபைன் another paragraph element which has the class as green. என்ன கொடுத்துருக்கேன், green கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், இந்த எலிமெண்ட் வந்து எனக்கு என்ன செய்யணும், பச்சை கலரில் என்ன செய்யணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகணும். அது மாதிரி பாருங்கள், திக்கு ப்ளூன்னு என்ன செஞ்சுருக்கேன், ஒன்று கொடுத்துருக்கேன், திக்கு ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். இந்த திக்கு ப்ளூ கிளா இதை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எலிமெண்ட்டில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் திக் அண்ட் ப்ளூன்னு என்ன செஞ்சுருக்கேன், கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரியும், 30 pixels தான் இருக்கணும், என்ன கலருங்கிறத கொடுத்துட்டோம். சரியா? ஸோ என்னோட அவுட்புட் எப்படி சார் வரும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்குவோம், கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், நல்லா பாருங்கள், மொதல் என்ன செஞ்சுருக்கோம், மொதல் கண்டென்ட் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். ரைட்டா? அப்போ ரெட்டுன்னு கொடுக்கும்போது என்னது, திஸ் இஸ் ரெட்டுன்னு வரும்போது இதாக இருக்குது பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரெட்டுன்னு என்ன செஞ்சுருக்கேன், டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி இது என்ன கொடுத்துருக்கோம், கலர் வந்து என்ன செஞ்சுருக்கோம், வேறு ஒரு கலர் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். என்ன கலர் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள், திக்குன்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஏற்கனவே என்ன கலரில் இருக்கோ அதை வந்து எனக்கு என்ன செய்யணும், இந்த ஃபாண்ட்டு இந்த கண்டென்ட் இன்ஃபர்மேஷன் வந்து திக்காக எழுதி ரொம்ப என்ன செஞ்சுருக்கணும், ரொம்ப சாலிடாக எழுதிருக்கணும், எவ்வளோ பிக்சலுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன், 20 pixels கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ பார்க்கும்போது நான் என்ன செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக தெரியுது, திஸ் இஸ் திக்குன்னு கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாக என்ன இருக்குது, பிளாக் கலர் தான் இருக்கும். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனில் என்ன கொடுத்துருக்கேன், இது வந்து எனக்கு வந்து பச்சை கலரில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது ப்ளூ கலரில் இருக்கணும், திக்னஸ்ஸே என்ன செஞ்சுருக்கேன், நான் வந்து இதில் வந்து அதிகமான முறையில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். பாருங்கள், திக் ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். திக் ப்ளூனா எனக்கு என்ன செய்யணும், ப்ளூ கலர் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும், ப்ளூ கலராக இருக்கணும், திக் ப்ளூவாக இருக்கணும். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும்னு பாருங்கள், திஸ் இஸ் திக் அண்ட் ப்ளூ, எவ்வளோ இருக்கணும், 30 pixels இருக்கணும், என்ன கலர் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஓகேயா? சரி, அப்போ அவுட்புட் வந்து நம்ம எப்படிங்கிறத என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். ஸோ இதைத்தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாடியூல் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சிஎஸ்எஸ்னா என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். சிஎஸ்எஸ்ல என்னென்ன எப்படி வந்து எழுதுறது, சின்டாக்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ செலக்டர் இருக்கணும், டிக்ளரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். ஒரு சின்ன கோடிங் வந்து என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், 3 types பார்த்துருக்கோம். என்னென்ன, இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஸோ ஒன்று என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ இங்கே நான் எதை ரெஃபர் பண்ணிக்கங்கிறத பார்த்துக்கோங்க, w3schools.com www.tutorials.com என்ன செஞ்சுருக்கேன், ரெண்டு வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ.